ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இசை சகாப்தம் யேசுதாஸ் இசையுலகில் மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தியவர் தான் கேஜே யேசுதாஸ் அவர்கள். அவரை பற்றி இந்த நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் பல அரிய தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு, வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். யேசுதாஸ் அவருடைய இசை பயணத்தில் பல அபூர்வமான திரைப்பட பாடல்களையும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் 1985 ரிலீஸ் ஆன படம் தான் வெள்ளை மனசு. இந்த படத்தை டைரெக்ட் பண்ணியிருக்கிறது சித்ராலயா கோபா அவர்கள். இவருடைய இயக்கத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஜி மகேந்திரன், ரம்யா கிருஷ்ணன் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் எல்லாம் நடிச்சிருந்தாங்க. திரைப்படத்திற்கு இசையமைச்சிருக்கிறது இரட்டை இசையமைப்பாளர்களான சங்கர் கணேஷ் அவர்கள். இவங்களுடைய அற்புதமான இசை பயணத்தில் கேஜே யேசுதாஸ் அவர்கள் பல அற்புதமான பாடல்களை பாடியிருக்காரு. அதில் இந்த திரைப்படத்திலையும் காலத்தால் அழிக்க முடியாத இன்றைக்கும் நம்ம ரசிக்கக்கூடிய பாடலை பாடியிருக்காரு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படத்தின் மூலியமாக தான் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு கதாநாயகியாக அறிமுகமானாங்க. 1985 ரிலீஸ் ஆன வெள்ளை மனசு திரைப்படத்தில் சங்கர் கணேஷ் அவர்களுடைய அற்புதமான இசை வண்ணத்தில் இந்த திரைப்படத்தில் கேஜே யேசுதாஸ் அவர்கள் ஒரு அற்புதமான பாடலை பாடியிருக்காரு. அந்த பாடலுடைய ஆரம்பம் தான் பச்சை புள்ளை. இந்த பாடலை யாரு கூட சேர்ந்து பாடியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடகி சித்ரா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பாடலுக்கு அற்புதமான உயிரோட்டம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இந்த திரைப்படத்தில் இந்த பாடல் தனித்துவமான பாடலாக திகழ்ந்துச்சு. கேஜே யேசுதாஸ் அவருடைய இசை பயணத்தில் இப்போ நான் சொல்ல போகிற இந்த திரைப்படமானது எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருக்குமே ரொம்பவும் பிடித்த திரைப்படம். 1986 ரிலீஸ் ஆன படம் தான் அம்மன் கோயில் கிழக்காலே. இந்த படத்தை இயக்கியிருக்கிறது ஆர் சுந்தர்ராஜன் அவர்கள். இவருடைய டைரக்ஷனில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த், ராதா, ராதா ரவி, ஸ்ரீவித்யா மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் தமிழில் ஒரு பிரம்மாண்ட வெற்றியை கொடுத்த திரைப்படமாக அமைஞ்சிருந்துச்சு. படத்துக்கு இசையமைச்சிருக்கிறது இசைஞானி இளையராஜா அவர்கள். படத்துடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம் இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில் அமைந்த அற்புதமான பாடல்கள் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது மிகையாகாது. இவருடைய இசையமைப்பில் கேஜே யேசுதாஸ் அவர்கள் இன்றைக்கும் ரசிக்கக்கூடிய இனிப்பான பாடலை பாடியிருக்காரு. இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில் உருவான அம்மன் கோயில் கிழக்காலே இந்த திரைப்படத்தில் மொத்தமாக 9 பாடல்கள் இடம்பெற்றிருந்துச்சு. இந்த 9 பாடல்களுக்கும் யதார்த்தமான அழகான வரிகளை எழுதியிருக்கிறது கவிஞர் கங்கை அமரன் அவர்கள். இந்த பாடல் வெற்றி பெறறதுக்கு இவருடைய வரிகளும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு தான் சொல்லணும். அதில் கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடிய அந்த பாடல் இன்றைக்கும் கூட இரவு நேரங்களில் நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு தாலாட்டு பாடலாக அமைஞ்சது அப்படின்னு சொன்னால் யாராலையும் அதை மறுக்க முடியாது. பாடலுடைய ஆரம்பம் தான் உன் பார்வையில் ஓர் ஆயிரம். இந்த பாடலை கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடகி கே எஸ் சித்ரா அவங்களோட இணைஞ்சு பாடியிருக்காரு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இந்த திரைப்படத்திற்கு இந்த பாடல் ஒரு பிராண்டான பாடலாகவே மாறிப்போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த பாடலை ரசித்து கேட்காதவங்க யாருமே இருக்க முடியாது. எல்லாரும் இந்த பாடலை அவ்வளவு மனமுருகி கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கேஜே யேசுதாஸ் அவர்களுடைய குரல் வண்ணத்தில் இந்த பாடலை கேட்கும்போது கண்டிப்பாக நமக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு உண்டாகும். கேஜே யேசுதாஸ் அவர்களை பற்றி பேசிட்டே போகலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு அவரை பற்றி பல அபூர்வமான தகவல்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.